அழகாய் மலர்ந்த இந்த காலை பொழுது இனிதே துவங்கட்டும். காலை வணக்கம், இது பூபாலம் வித் சரண்யா அண்ட் மணிமாறன். மணி, இன்னைக்கு என்ன தேதி? பிப்ரவரி 8. ஓகே, இந்த பிப்ரவரி 8க்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது தெரியுமா? ஒரு சிறப்பா? அப்படியே பட்டியல் போட்டோம்னா அது நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கும். நீங்கள் குறிப்பாக எந்த சிறப்பு பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் சொல்கிறேன். இந்த பிப்ரவரி 8 அதாவது 1963 என்ன நடந்துச்சு தெரியுமா? மெக்சிகோவில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் உலகத்திலேயே முதன் முறையாக ஒரு கலர் டிவி ஷோவை அவங்க ஒளிபரப்பியிருக்காங்க. இது நான் படிச்சிருக்கேன். அது என்னன்னாக்கா, அது நிறுவனருடைய பேர் கூட பார்த்தீங்கன்னா கொன்சாலே கேமரனோ அப்படிங்கிறதா அவரோட பேர். வாயிலேயே நுழையாத ஒரு பேர் இல்லை. ஆமாம், இந்த இவர் என்ன, இவர் ஒரு பொறியாளர். இவர் என்ன பண்ணார், 1952 மெக்சிகோ மாநகரில் முத வந்து ஒரு தொலைக்காட்சி நிலையத்தை வந்து உருவாக்கினார். அதுக்கப்புறம் ஒரு 11 அப்போலாம் பிளாக் அண்ட் ஒயிட் தானே. அதுக்கப்புறம் ஒரு 11 அப்புறம், அதாவது 1963 பார்த்தீங்கன்னாக்கா, சில்ட்ரன்ஸ் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு கலர் டிவி ஷோவை முத ஒளிபரப்பு செஞ்சார். ஸோ சிறப்பான நாள் அதாவது பிப்ரவரி 8க்கு. இது கூட நிறைய சிறப்பு சொல்லலாம், குறிப்பாக இந்த சிறப்பு நம்ம தொலைக்காட்சி சம்மந்தமாகவே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்போ சந்தோஷம். ஆமாம் மணி, கண்டிப்பாக. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து டிவி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் கலரில் ஒரு விஷயம் ஒளிபரப்பாகுதுன்னா நிச்சயமாகவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்த அழகான தகவலோட இப்போ பூபாலமில் உங்களுக்காகவே ஒரு அழகான பாடல். Sanita Nisa, Nita
புத்துணர்ச்சியூட்டும் இந்த காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். மணி, இப்போ வந்து காலையில வெயில் அடிச்சாலும் கூட சாயங்காலம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது இல்ல? ஆமா, உண்மைதான். வெயிலுக்கும் சாயங்காலம் அடிக்கிற அந்த குளிர் காத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இவ்வளவு வெயில் அடிக்கிறது திடீர்னு பார்த்தா இவ்வளவு குளிர் அப்படின்னு சொல்றோம், அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா, அதுலயும் நம்ம நடந்து போறதை விட சைக்கிள்ல இல்ல ஸ்கூட்டர்ல போகும்போது அதுலயும் கொஞ்சம் ஸ்பீடா போனோம்னா உடம்பே வட வட வடன்னு ஆடுது. உண்மைதான். நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்வெட்டர் மஃப்ளர் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போக முடியாதுல. சில சமயம் நம்ம கண்டிப்பா மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு புரியவே இல்ல. இல்ல, அது ஒரு பெரிய பெருசா கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது சார். நீ அதை என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு இல்ல, நேரம் ஒரு மெடிக்கல் ஷாப் போனோம்னா ரொம்ப கம்மியான காசு தான் கொடுத்து காட்டன் வாங்கிக்கலாம். பஞ்சு வாங்கி ரெண்டு காலையும் அடைச்சி விட்டுனா போதும். காற்று உள்ளே போகிறதுனால தான் நமக்கு அந்த குளிர் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த பகுதி வந்து நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து காற்று உள்ளே போகாது. மேக்ஸிமம் அந்த நடுக்கத்துலேருந்து தப்பிச்சிடலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை போயிட்டு வாங்கி ஷர்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இன் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ காற்று வந்து மேலே பட்டால் கூட கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். அப்போ வந்து குளிர் வந்து நம்மளை தாக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படிலாம் தப்பிக்கிறதுக்கு நிறைய எஸ்கேப் வழிகள்லாம் இருக்குது. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, சமயத்துல இந்த மாதிரிலாம் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுது இல்ல. நிச்சயமா. இந்த அழகான தகவலோட பூபாலம்ல இப்ப ஒரு அழகான பாடல். தனம் தனே நானே நன்னா, தனம் தன்னே நா, தினம் தன்னே நானே. ராம
மூட்டும் காலை பொழுதுல உள்ளம் கவர்ந்த பாடல்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இது பூபாலம் சரணியா. பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படின்னாலே பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு சுப விசேஷம்னா முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியறது பூக்கள் தான். அதே மாதிரி ஒரு பெண் வந்து என்னதான் வந்து அழகழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாலும் பூ வச்சோடனே ஒரு தனி அழகு கூடவே ஒட்டிக்கும். இதில் பூக்கள்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா நிறைய வண்ணங்களில் பூக்களை பார்க்குறோம். இந்த கலர் கலராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தேனீக்களையும் வண்டுகளையும் வந்து இழுத்து மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல நிறங்களில் வந்து பூக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை மணி, பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பூவையர் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. பூ மாதிரியே ரொம்ப அழகானவங்க, மெல்லிய மனம் கொண்டவங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பூக்கள் வந்து வண்ணமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு நிறப்பொருள் இருக்குது. இந்த நிறப்பொருள் இருக்கிறதுனால தான் பூக்களுக்கு வந்து இவ்வளோ விதமான வண்ணங்கள் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆந்தோசயனின் இல்லை அப்படின்னாக்க எல்லா பூவுமே நிறமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கள் வந்து நிறமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு நினைச்சாலே நமக்கு பயமாக இருக்குல்ல. ஆமாம், ஒரே நேரத்தில் பூ பார்க்குறதா அப்படின்றது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. காலை நேரத்துக்கு உண்டான அழகு அப்படின்னு சொன்னோம்னா அதில் பூக்களும் ஒன்று. காலையில் எழுந்திரிச்சாலே நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவை பார்த்தோம்னா ஒரு மலர்ச்சி இருக்கும். இதே மாதிரி நம்ம நாளும் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்னு நினைப்போம். அதனால் இன்றைக்கி நாளும் கண்டிப்பாக பூவை பற்றி பேசியிருக்கிறதுனால மலர்ச்சியாக தான் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பூபாலம் மிகச்சில் நல்ல பாடலை இப்போ ஒன்று பார்க்கலாம்.
समस्त संत समाज।